தி நதி போதுணிசா நாத ருளிளிய குமரேசா பாதி மதிநதி போது மணி சடை நாளிய குமரேசா பாதி மதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேச பாகு மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாலா பாகு மொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாலா பாதி மதி நதி நாதர் நாதரருளிய குமரேசா பாதி மதி நதி போது மணி சடை நாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது கூற மகள் பாதம் வருடிய மனவாலா பாகு கனிமொழி மாது கூற மகள் பாதம் வருடிய மனவாளா காது முரு விழிக்காக முற அருள்மாய நாரீர் மரு காது மோரு விழி காக அருள் மாய நாரிதீர் மருகோணி காது மோரு விழி காக மோர அருள் மாய நாரிர் மருகோணி காலனையணுகாமல் உணதிரு காலில் வழிபட அருள்வாயே காது முறு விழிக்காக முற அருள் மாயனருதி திரு மறுகோணே காலனனை காம உணந்திரு காலில் அருள்வாயே ஆதியாயனோடு தேவர் சூரருள காலம் வகையுறு சிறை மீளா ஆதியாயனோடு தேவர் சூரருள காளும் சிறைமீழா ஆடு மயிலினிலேரி அமரர்கள் சூழவர வரும் இளையோனே ஆடு மயிலினிலேரி அமரர்கள் சூழவர வரும் இளையோனே சூதமே கவளர் சோளை மாறுவுசுவாமி மழைதான் எல்லுறைவோனே சூதமே கவளர் சோலை மாறுபு சுவாமி மழை தான் எல்லுறைவோனே சுவரிட வேலை விடவள பெருமாளே சூரனு உடலரவாரி சுவரிட வேளை விடவள பெருமாளே சுவாமிமலையை பற்றி அருணகிரிநாதர் பாடின பாட்டு இரநூத்தி இருபத்தி எட்டாவது பாட்டு பாதி மதிநதி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு பாதி மதிநதி அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு இதுக்கு எப்படி பாடுனோன்னாக்க தான தன தன தான தன தன தான தன 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 தான அப்படி வரும் எல்லாமே லைனாக நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம் பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய நாதர் அருளிய அப்படின்னு வரும் நாதன் அருளிய நாதர் அருளிய குமரேசா பாதி மதி நதி பாதி அப்படின்னாக்கா அந்த பிறை சந்திரன் அப்படின்னு பாதி மதினாக்க சந்திரன் நதி நதிநாக்க கங்கை நதி போது அப்படிங்கிறது வந்து கொன்றை மலர் அதுதான் வந்து போது இந்த மூ இது எல்லாமே பாதி மதியும் நதியும் அந்த மலரும் மணி சடை அந்த மாதிரி அந்த அணிந்து கொண்டிருக்கிற அந்த சடை யார் யாருடையது அப்படின்னாக்கா நாதன் அருளிய குமரேசா நாதன் அப்படின்னாக்க தலைவன் அர்த்தம் நாதன் அப்படின்னாலே தலைவன் அர்த்தம் சிவபெருமான் அருளிய அவர் தான் வந்து அருளினார் இல்லையா நெற்றக்கண்ணை வந்து திறந்து அப்படி அருளியா குமரேசா அப்படியாகப்பட்டிருக்கிற சிவன் வந்து சிவனை முதல்ல வர்ணிக்கிறார் அப்படியே இருக்கிற சிவன் வந்து அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடைய மணவாளா பாகு அப்படின்னாக்க இந்த சக்கர பாகு வெள்ளப்பாகுன்னா சொல்லுவாங்க அந்த பாகு போல கனிமொழி கனினாக்க பழம்னு தெரியும் நமக்கு அது மாதிரி ரெண்டும் கலந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி இனிமையாக இருக்கும் அது மாதிரி மொழியை வந்து பேசுவாங்க யார் மாது அந்த பெண் யாராம் குரமகள் பள்ளி தேவி வந்து சொல்கிறார் பாதம் வருடைய மணவாளா மணவாளானாக்க அந்த குரமகளுடைய வள்ளி தேவியினுடைய மனவாளன் பாதம் வந்து ரொம்ப பிடிச்சி விட்டாக்கா வலிக்கும் அப்படின்னு பார்த்து வந்து மெதுவாக வருடி விடுறாராம் முருக பெருமான் பாதம் வருடிய மனவாளா காது முருவிழி காக முர அருள் மாய நரு திரு மருகோணே மாய நரி திரு மருகோணே இது வந்து இது இது இந்த ரெண்டு லைனுக்கு நம்ம அர்த்தம் பார்க்கணும்னாக்க நமக்கு ஒரு ராமாயணத்தில் வந்து ஒரு குட்டி கதை தெரிஞ்சிருக்கணும் ராமரூவ் சீத்தையும் வந்து வனவாசம் இருக்கும்போது சீதாதேவியோட மடியில வந்து ராமர் படுத்துட்டு இருக்கும் போது ஒரு காக்கை வந்து சீதாதேவியோட மாற வந்து குத்தி காயம் படுத்துதோம் அப் அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம அசைஞ்சால் வந்து ராமர் சீதா சீதாதேவி வந்து அசையாம அப்படியே இருந்தாலும் இருந்தாலும் ரொம்ப குத்தி காயப்படுத்தினால அதுலேருந்து பீரிட்டு வந்த ரத்தத்தோட துளிகளால் தூக்கம் களைஞ்சி ராமர் எழுந்துக்கிறார் அப்போ வந்து அந்த காக்கை வந்து தான் காரணங்கிறத தெரிஞ்சு பிரம்மாசத்தை வந்து விடுறார் அந்த காக்கை வந்து யாரு அப்படின்னாக்க காகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவர் வந்து ஆக்சுவலாக இந்திரனோட புத்திரன் தான் ஒரு ஷாபத்தோட காரணத்தினால காக்கையார் சபிக்கப்பட்டிருக்கார் அதை அப்படி வந்து பிரம்மாசத்தை வந்து தர்ப்புள்ள வந்து பிரம்மாசத்தோட அந்த மந்திரத்தை ஏற்றி வந்து விடுறார் இப்போ அதுக்கு பயந்து போய் காக்கை அந்த காக்காசுரனுங்கிற அந்த அசுரன் வந்து எல்லா இடத்துக்கும் போகிறான் பிரம்மாட்ட போகிறான் அப்புறம் வந்து விஷ்ணுட்ட போகிறான் அப்புறம் வந்து இந்திரன்கிட்ட போகிறான் எல்லாரும் வந்து என்னால் ஒரே செய்ய முடியாது பிரம்மாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நீ வந்து சிவன்கிட்ட போய் பாரு சிவனை வந்தால் வந்து உனக்கு அருள் பொருள் சொல்கிறாங்க சிவனை வந்து பார்க்குறான் வந்து எங்கே நீ வந்து தப்பு செஞ்சோ அந்த இடத்துல போய் நீ வந்து முறையிடு அப்படின்னு சொல்கிறார் நம்ம எந்த ஒரு பொருளையுமே எங்கே தொலைச்சோமோ அங்கே தேனாதானே கிடைக்கும் சரினு சொல்லிட்டு காகாசுரன் வந்து ராமர்கிட்டே வந்து சரணடைகிறான் எப்படி இருந்தாலும் அஸ்திரம் வந்து ஒரு வாட்டி எய்யப்பட்டதுனாக்கா திரும்பி வந்து எடுத்துக்க முடியாது அதனால் அவருடைய அந்த காகாசுரன் ஒரு கண்ணை மட்டும் எடுத்துகிட்டு அவனுக்கு அருள் புரிஞ்சு விட்டுடுறாரு அதுதான் காக முறுவிழி காக முறை அருள் ஒரு விழியை வந்து பிரித்து காகாசுரனை வந்து அருளினார் இல்லையா காகம் முருவிழி காக முர அருள் அருள் புரிஞ்சார் யார் அருள் புரிஞ்சார் மாயன் நரி திரு மருகோணே அப்படி இருக்க மாயன் மாயன்னாலே நமக்கு யாருன்னு தெரியும் அந்த விஷ்ணு பகவான் இல்லையா அவர் வந்து ராமர் ராமர் மாயன் எல்லாரும் தான் விஷ்ணு பகவான் தானே ஹரி ஹரி ஹரினாக்கா யார் ஷியா விஷ்ணு பகவான் திரு திருநாளே வந்து லக்ஷ்மி தேவி திரு திருமகள் திருநாளே லக்ஷ்மி தேவி இல்லையா அந்த லக்ஷ்மி தேவிக்கும் விஷ்ணுவுக்கும் மருகோணே மருமகனே என்னாக்கா சிவபெருமான் சக்தி சக்தி வந்து விஷ்ணுவோட தங்க இல்லையா ஸோ வருகோனே அடுத்தது கால நினை அணுகாமல் லுண அதாவது காலன் எனை அணுகாமல் உனது இரு அப்படின்னு வரும் நம்ம படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னாக்கா கால நினை அணுகாமல் லுண காலில் வழிபட அருள்வாயே காலன்னாக்க எமன் யம தர்மராஜன் இல்லையா காலன் எனை அணுகாமல் என்னை வந்து அணுகாம இரு இருக்க நான் என்ன பண்ணணும் உன்னோட இரு காலையும் வந்து வழிபடணும் அப்படின்னு அப்படி அருள் வழிபட எனக்கு அருள் செய் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் முருகனை வந்து வேண்டார் காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே ஆதி அயனோடு தேவர் சுரருல காலும் வகையுறு சிறை மீளா ஆதி அயன் அயனாக பிரம்மா இல்லையா பிரம்மதேவன் ஆதி அயனாக பிரம்மா அப்படிங்கிறது ஒரு பதவி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் வந்து அதில் ஒத்த ஒத்தர் வருவார் அது வந்து ஒரு பதவி மாதிரி அதனால் ஆதி அயன் ஆதி காலத்தில் இருந்த அந்த முதல்ல இருந்த அயன் பிரம்ம தேவனோடு தேவர் தேவர் சுரர் உல காலும் சுரர் அப்படின் தேவர் சுரர் உல அப்படின்னா தேவர் அசுரர் ரெண்டும் அப்படி பிரிச்சு படிக்கணும் பிரிச்சு வரும் அர்த்தம் புரிஞ்சுக்கும் போது படிக்கும்போது தேவர் சுரர் உல காலும் வகையொரு சிறை மீளா தேவலோகத்தை வந்து ஆளும்படி சிறைய அவர்களை வந்து மீட்டவர் யாரு முருகப்பெருமானு இல்லையா அதான் சிறை மீளா வந்து சிறையிலேருந்து மீட்டவா ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் நிலையோனே ஆடு மயிலினில் ஏறி அமரர்கள் சூழ வர வரும் நிலையோனே அதுதான் அப்படிதான் அதான் மீனிங் இதை சேர்த்து படிக்கும் போது ஆடு மயிலினி ஏறி அமரர்கள் சூழ வர வரும் நிலையோனே மயில் மேலே ஏறி வரோம் யாரு முருகப்பெருமான் ஆடு மயிலினி சாதாரண மயில் அந்த மயில் வந்து தோகையை விரித்து ஆடும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் அது மாதிரி அந்த ஆடுகின்ற மயில் மீது ஏறி அமரர்கள் அமரர்கள்னாக்க அமரத்துவம் பெற்றவர்கள் யார் தேவர்கள் அமரர்கள் சூழ அமரர்கள்லாம் வந்து சூழ வர அவங்களாமும் வராங்க அப்படியா இருக்கும் போது யார் வரா வர வர வரும் மிளையோனே இளையவன் முருகன் எப்பொழுதுமே வந்து இளையவன் இல்லையா இளையோனே சூத மிக வளர் சோலை மறுவு சுவாமி மலைதானே உரை சூத மிக வளர் சோலை மருவும் இந்த சூ வந்து இங்கே இங்கே விசேத்து வரும் படிக்கும் போது விட்டு படிக்கூடாது விசேத்து படிக்கணும் சுவாமி மலை சுவாமி மலைன்னு படித்தா வராது அர்த்தம் சுவாமி மலைதனில் உறைவோனே சூதம்னாக்க அந்த மா மா மாமரங்கள் மாமரங்கள்லாம் மிக மிக வளர்ந்துருக்குமா எங்கே அந்த மாதிரி இருக்கிற அந்த சோலை எந்த சோலையில் சுவாமி மலையில் வந்து நிறைய வளர்ந்துருக்கும் அது மாதிரி இருக்கிற அந்த சோலை வனத்தில் சுவாமி மலைதனில் அந்த மலையில தனில் உறைவோனே அதில் வந்து உறைந்து இருப்பவனே முருகப்பெருமான் அந்த மாதிரி இருக்கிற அந்த சோலையில் வந்து சுவாமி மலையில் வந்து உறைந்து இருக்கிறான் சூர நுடல் வாரி சுவரிட வேலை விட வள பெருமாலை கடல் வந்து வற்றி போக வாரி சுவரிட வேலை விடவள பெருமாளை வேலைனை வந்து செலுத்த வள பெருமாளை அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் சூரனோட உடல் அற அரண அரை அறுக்கிறது ரெண்டு அற அற வாரி சுவரிட வேலை விட வள பெருமாளை இதுதான் இதோட அர்த்தம் இது மாதிரி பிரித்து படிக்கும்போது நமக்கு புரியும் ரொம்ப எளிமையாக இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு புதிய முயற்சி இது மாதிரி படித்தா அவங்களுக்கு எளிமையாக இருக்கா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் பாடலை கேட்போமா பாதி நதி போது மணி நாதர் அருளிய குமரேசா பாதி நதி போது மணி சடைநாத அருளிய குமரேசா பாதி மதி நதி போது மணி நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா பாதி மதி நதி போது மணி சடைநாதரருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா காது முரு விழு காகமுற மாயனரு திரு மறுகோணே காது வழிபாருள்வாயே காலனயனு காமல் உணதிர் காலில் வழிபாடாள்வாயே ஆதி ஆயனோடு தேவர் சுரருள காலம் வகையுறு சிறை மீளா ஆதி ஆயனோடு தே